ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்த புது சமையல். இன்றைக்கி நாம் புத்தம் புது சமையலில் எக் ஸ்க்ராம்பிள் வித் சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான சிம்பிளான சைட் டிஷ்ஷு, தோசை சப்பாத்தி பூரி பிரெட்டு எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கலை, ஏன்னா வீட்டில் இருக்கிற யூஸ்வலான பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நல்லா சூடானதும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கடுகு, அப்புறம் இந்த பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு பவுல் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக நம்ம இதோட கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓரளவு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நான் எவ்வளோ வெங்காயம் எடுத்தனோ அதே அளவுக்கு தக்காளியை வந்து வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நீங்கள் பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் புளிப்பு ரொம்ப இல்லாமல் நல்லாயிருக்கும், கிரேவி நல்லா திக்காக வரும் நமக்கு. இப்போ தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இஞ்சியும் பூண்டும் வரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே நம்ம வெஜிடபிள்ஸை வச்சு ஏதாச்சும் ஒரு கிரேவி ரெடி பண்ணுவோம், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும். இது வித்தியாசமான ஒரு ரெசிபி, நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம், பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாகவே எப்போவுமே தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டுகளில். இப்போ அடுத்ததான் நீங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற மசாலாவை நம்ம இதோட ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா இதில் ஒரு பச்சை வாசனை வரும், அது வராமல் இருக்கிறதுக்காக மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட காரத்துக்கான மிளகுத்தூளை ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அப்புறம் தேவையான அளவு, நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறவங்க 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 கப் அளவு தக்காளியை வேக வச்சு அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இல்லை அது இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா அப்புறம் தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ட்ரை கிரேவியாக வர்ற அளவு நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவு வாட்டர் கண்டென்ட் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் மாற்றிட்டு முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆயில் எல்லாமே நான் வெளியே வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம்மில் மாற்றிக்கோங்க. சிம்மில் மாற்றிட்டு இதில் 2 முட்டை சேர்த்துக்குவோம். முட்டை அதிகமாக சேர்த்தா வந்து முட்டை ஃப்ளேவரே தெரிஞ்சுட்டே இருக்கும், நல்லா இருக்காது. இந்த கிரேவிக்கு இந்த முட்டை தான் கரெக்டான காம்பினேஷன். அதில் 2 முட்டை போதுமான அளவு இருக்குது. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோட சேர்த்து முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ எல்லாம் நல்லா மசாலாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. கையை எடுக்காமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருங்க. அப்பந்தான் அடி பிடிக்காமல் வரும், இல்லைனா முட்டை கரிஞ்சிரும். இப்படி நல்ல ட்ரையாக உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான சைட் டிஷ்ஷு டக்குன்னு செஞ்சிடலாம். 5 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு சைட் டிஷ்ஷு. எப்பவும் செய்கிறதுலேருந்து வித்தியாசமாக நீங்கள் முட்டையை வச்சு இதை ரெடி பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சப்பாத்தியோடு எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சப்பாத்தியில் நடுவில் ஒரு 2 ஸ்பூன் அளவு இந்த எக்ஸ் கிராமில் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படி அழகாக ரோல் பண்ணிங்கன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ சப்பாத்தியோட உங்களுக்கு எக்ஸ் கிராம்பிள் ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.